அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிஸ் ரெசிபி. இன்றைக்கி கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் டே 53 ஸ்கூல் லன்ச். தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து செவ்வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நெய்யில் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. மதியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பழமாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னா ஒரு மாதிரி கருப்படிக்கும். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் கெயினுக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மதியானம் லஞ்ச் ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி சக்கரைவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு அதையும் டோஸ்ட் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் வைக்க போகிறேன். இதில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. வைட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக லெமன் ரைஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு போட்டுக்கிட்டேன், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், உளுந்த பருப்பு சேர்த்துறேன், பூண்டு 5 பல்ல வந்து பூண்டு சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா வணக்கிக்கலாம். இதுலேயே வந்துட்டு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துறேன், உப்பு சேர்த்துறேன், அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் இதுலேயே போட்டு நல்லா வணக்கி விடணும். இந்த மாதிரி வணக்கி விட்டு நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லாவே வந்து வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சாப்பாடு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் வந்து இது தான். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்கன்னா அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.